நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் பாரதி சேர்ந்தவர் தான் சந்திரசேகர் வயது இருபத்தாறு இவரோடு கூலி தொழிலாளி இவர் அந்த பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இவரது காதலுக்கு சந்திரசேகரின் பெரியப்பா மகளான பிரியா என்பவர் தூதுவராக செயல்பட்டு வந்துள்ளார் சந்திரசேகரன் தனது காதலியை அடிக்கடி தனது பெரியப்பா வீட்டில் சந்தித்து பேசி வந்துள்ளார் அப்போது வீட்டில் தனியாக இருந்த தனது தங்கையை அடிக்கடி மிரட்டி பாலியல் பலாத்காரமும் செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு காணப்பட்டார் இதையடுத்து அவரது பெற்றோர்கள் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர் அப்போது சிறுமி ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதும் தெரியவந்தது இதனால் அதிர்ந்து போன சிறுமியின் பெற்றோர்கள் இது குறித்து அவளிடம் விசாரித்த போதுதான் நடந்த சம்பவங்களை கூறினார் இதையடுத்து சிறுமியின் பெற்றோர்கள் சம்பவம் குறித்து தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசிலும் புகார் கொடுத்தனர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சந்திரசேகரனை கைதும் செய்தனர் பின்னர் அவரை தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்